நாட்டில் கோவிட் பாதிப்பால் நாட்டின் தற்போதைய சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் விவாதித்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் பிரணாப் முகர்ஜி பிரதிபா பாட்டில் முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங் தேவி கவுடா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் அவர் பேசினார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் தொலைபேசி மூலம் பேசிய பிரதமர் அவரது தாயார் தயாளு அம்மாளின் உடல்நலம் குறித்தும் விசாரித்தார் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட மு க ஸ்டாலின் நாட்டின் சுகாதார நிலை சீரடைய அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை திமுக அளிக்கும் என்று கூறினார் வரும் எட்டாம் தேதி காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளும் என்றும் கட்சியின் சார்பில் டி ஆர் பாலு பங்கேற்பார் என்றும் பிரதமரிடம் மு க ஸ்டாலின் தெரிவித்ததாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இளைஞரணி மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாசுடன் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் முலாயம் சிங் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சிரோன்மணி அகாலிதள் தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் ஆகியோருடனும் பிரதமர் விவாதித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி விவாதிக்க உள்ளார் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்